சுப்பிரமணியரின் மகிமையை பற்றி பேசும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நானும் இந்த ஏகத்தை வந்தவன் தான், உனக்கு அந்த வாய்ப்பு தரணும்னு சொல்லி என்ன செய்வார் சுப்பிரமணியர் என்ன செய்தார், உடம்பை சார்ந்திருந்து உடம்பை சார்ந்து என்ன செய்வார்னா தண்ணீருகால் கொண்டு நம்மருகால் ஆட்டுவார். சுப்பிரமணியர் என்ன செய்வார், தன்னுடைய இடகுகளையும் பெண்களையும் தான் இயக்குவார், இயக்கி சீடனுக்கு அந்த மூச்சுக்காட்டை பதிவு செய்வார். தன்னுடைய சக்தியினால் மூச்சுக்காட்டை இயக்க செய்து அந்த மூச்சுக்காட்டோடு தான் ஒடுங்கி இந்த தேக கசடை நீக்குவார். தேக கசடை நீங்கினால் அங்கே பசி இருக்காது. தேக கசடை நீங்கினால் நிறத்தில் மூப்பு இருக்காது, அங்கே காமம் இருக்காது, மலைச்சலம் இருக்காது. அப்படியே நாளுக்கு நாள் தேகம் மாறிக்கிட்டே இருக்கும், கசடி நீங்கிட்டே இருக்கும். சைவ உணவு நீங்கள் எந்த உணவுன்னு வச்சுக்காதீங்க, கேசரி கிச்சடி பொங்கல் சாப்பிட்டு செய்ய முடியாது, சாப்பிட்லாம். கேசரி கிச்சடி பொங்கல் இட்லி சாப்பிட்டு ஞானி ஆகிறது தான் 90 பேர் ஞானியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான் உணவு ஊரில். ஆக என்ன செய்கிறான், பத்திய உணவு தருவான், இவன் சுவைச்சு சாப்பிடுவான் புண்ணியத்தால். சரியான உப்பே இருக்காது, வீர செய்வர்கள் அவங்கெல்லாம் உப்பே இருக்காது, சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அதன் இவனை சாப்பிட்றான், அவன் சாப்பிட வைக்கிறான். இதுக்கு பத்திய உணவு ஏன் சாப்பிடணும்னா, தேக கசடு நீங்குவதற்கு அதுதான் அந்த உணவு தான். அதுக்கு என்ன எண்ணெயை சேர்க்க முடியாது, பசுநெய் சேர்க்கலாம், பழங்கள் சேர்க்கலாம். ஆக இந்த சைவ உணவு கொடுக்குறான். சைவ உணவு கொடுத்து அதே சமயத்து தலைவன் உள்ளே தங்கியிருந்து பழைய தேகம் நம்ம 30-25 வயசுக்கு முன்னே சாப்பிட்ட எண்ணெய் பல வகையான இது அசுத்த உணவுகள் தவத்துக்கு பொருந்தாத உணவு சாப்பிட்ருப்பான். அந்த கசடால் நீக்கிட்டே இருப்பான். ஒரு பக்கம் புது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் சாகர தண்ணி போய்கிட்டே இருக்கும். சாகர தண்ணி புது தண்ணி வரவும் சாகர தண்ணி வெளியே போகவும் இருக்கும். அது மாதிரி சைவ உணவு சாப்பிடவும் அசுத்தத்தை நீங்கவும் உள்ளே தலைவன் ஊழியம் பக்தி செலுத்துகிறான், அன்னதானம் செய்கிறான், ஒரு பக்கம் புண்ணியம் செய்கிறான், ஒரு பக்கம் பூஜை செய்கிறான். அசுத்த தேகம் நாளுக்கு நாள் கசகாலம் ஒன்றுவாக நீங்கிட்டே இருக்கும். அசுத்த தேகம் நீங்க சிறப்புரி உண்டாகும். அப்போ அதே சமயத்து இதயத்தில் வந்து ஒரு கருணை உண்டாகும். அந்த இதயத்தில் ஒரு கருணை பக்தி ஒரு இறக்க சிந்தை உண்டாகும். இறக்க சிந்தை மிகுதி ஆக ஆக தலைவனை ஒன்று ஒன்றாக்குறான். இறக்க சிந்தையில் என்றால் நான் இறக்க சிந்தை இல்லை என்றால் சராசரி மனிதனாகிறான். அப்போ இறக்க சிந்தையை உண்டாக்குவது தான் ஜீவரணி ஒழுக்கம், ஜீவகாரணி ஒழுக்கமாகும். அப்போ என்ன செய்ய, காலை நண்பர்கள் நம்ம இந்த துறையில் வருகின்ற மக்கள் என்ன செய்வான், அது காலத்தில் 8 மணிக்கு வந்திருப்பான், இந்த காலக்கடனை முடித்து விட்டு சாஸ்தாங்கமிகள் வந்து வணங்குவான், அகத்தீசனையும் நந்தீசனை வணங்குவான், திருமலை தேவனை வணங்குவான், முற்றுப்பட்ட முனிவர்லாம் கூப்பிடுவான். இப்போ அகத்தீஷா நந்தீஷா திருமலை தேவா காலாங்கிநாதா போகத்தேவா கரூர் முனிவா ராமலிங்க சாமியில் மாணிக்கவாசன் கூப்பிடுவான். எதுக்கு அதை கூப்பிடுறேன்னா, எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கியா, நான் எத்தனை முறை எத்தனை ஜென்மம் தான் எடுக்கிறது கர்மம், என்னை எத்தனை தாய் தான் பெற்றெடுக்கிறது, நான் எத்தனை தாய் என்னை பெற்றெடுத்து அழுத்து போயிட்டா, எது பெருமனும் என்னை படைச்சி அழுத்து போயிட்டான், லட்சோ கோடான கூடி ஜென்மம் எடுத்திருக்கேன், இனிமேட்டு மீண்டும் நான் கருப்பு போகக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.